உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். அப்படி ஒரு மரியாதைக்குரியமான விஷயம் அது. அம்மாங்கிறது தகுதி இல்லடா. அந்த வார்த்தைக்குள்ள அன்பு, பாசம், தியாகம், பொறுமை, சகிப்பு தன்மை எத்தனையோ குணத்தோட அடையாளம் தான் அது. நீ எவ்வளவோ செஞ்ச எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன், சகிச்சுக்கிட்டேன். அது கூட இந்த தாய்மை குணத்தாலதான்டா. ஆணு மனமுக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கணுமே. அந்த ஒண்ணு தெரியாத பச்சை மண்ணுக்கு எந்த கிணத்துல வந்துடக்கூடாதுன்னுதான். ஆனா நீ அம்மாவாக எனக்கு தகுதியே இல்லைன்னு ஒரு கேவலமான கீழ்த்தரமான பொய் சொல்லிருக்க. அசிங்கப்படுத்த பாத்திருக்கல. ஒரு பிச்சைக்காரனுக்கு இருக்கிற அடிப்படை என்ன கூட உனக்கு இல்லாம போயிடுச்சு. இதுக்கு மேல உன்கிட்ட பேசுனா எனக்கு மரியாதை இல்லடா. உன்கிட்டயே கோவப்பட்டிருக்க, சண்டை போட்டிருக்க. ஆனா நீ என் பிள்ளைய கைவிடலாத்தா.
ஏதோ கோவத்துல நாலு வார்த்தை நறுக்குண்டு கேட்டதெல்லாம் வெறும் உளறல்னு நினைச்சு என்னைய மன்னிச்சிரத்தா. என்ன இருந்தாலும் நீ எல்லாருக்கும் ஆதாங்கிறத நிரூபிச்சிட்ட. நீ என் பிள்ளை கைவிடல, என் பிள்ளைக்கு எம்புட்ட கஷ்டம் கொடுத்துருக்க. கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு வந்துடலாம், ஆனா சரி பண்ணவே முடியாத குறைய கொடுத்துட்டேன்னு நான் பயந்து போயிட்டேன். ஆனா அப்படி ஒன்ன நீ கொடுக்கவே இல்ல. கஷ்டத்துல இருந்து நாம முயற்சி பண்ணா வெளியே வந்துடலாம், ஆனா குறைய நிறையாக்கணும்டா. அது ஒன்னால மட்டும்தானே முடியும். என் பிள்ளைக்கு குறைய இல்லைன்னு தெரிஞ்சதும் எனக்கு அம்புட்டு சந்தோஷமா இருந்துச்சாத்தா. என்னதா என்னையவே பாத்துக்கிட்டு நிக்கிறவா? ஆத்தால பாரு. ஆத்தால தானே பாக்குற. என்னத்தா இப்படி சொல்ற? எனக்கு ஆத்தா வேற, நீ வேற இல்லாத்தா. ரெண்டு பேருமே ஆத்தாத. நீங்க ரெண்டு பேருமே எப்பவும் என்னைய கண்ணு கருமணிய பாத்துக்கிற மாட்டுக்கு தான் பாத்துக்கிறிய. அதனால எனக்கு எந்த குறையும் அவ மேலயும் இல்ல, உன் மேலயும் இல்லாத்தா. நீ எனக்கு நல்லதும் பண்ற, கெட்டதும் பண்ற. கெட்டதுலயும் நல்லது பண்ற, நல்லதுலயும் கெட்டது பண்ற. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா எது எப்படியோ, யாத்தாவுக்கு மறுபடியும் பேச்சு கொடுத்துட்ட. யாத்தாவால பேச முடியாம போயிருந்தா என்னால இதுல இம்பட்டு பெரிய சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்க முடியாது. யாத்த குரல கேட்டு எம்பட்டு நாள் ஆச்சு. ஒரே சமயத்துல என்ன நீ சந்தோஷத்துல திக்குமுக்க ஆட வச்சிட்டு இருக்க. எனக்கு குறை இல்லைங்கிறது தெரிஞ்சதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் ஆத்தா குரலை கேட்டதுதான். ரொம்ப சந்தோஷம் ஆத்தா. இனிமேலும் நீதான் என் கூட இருந்து என்னை காப்பாத்தி கொடுக்கணும். ஆமாத்தா, இனிமே நீதான் எங்களுக்கு தோணு. இதுவரைக்கும் நடந்தது அம்புட்டு ஓன் திருவிளையாடலு. நடந்தது எதுக்கும் இது காரணமா அது காரணமாண்டு எங்களுக்கு புரியல. ஆனா காரணம் இல்லாம காரியம் இல்ல, காரியம் இல்லாம காரணம் இல்லை.